அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அரிசி மாவில் புட்டு எப்படி செய்கிறது இதுக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம புட்டு செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கடையில் விற்கிற அரிசி மாவு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் தான் நான் இப்போ புட்டு செய்ய போகிறேன். நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் தான் நான் வந்து புட்டு செய்ய போகிறேன். இப்போது எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு ஊற்றியிருக்கேன். இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும் பொழுது உருண்டை ஆகி மறுபடியும் உதிர்த்து வந்ததுன்னா சரியான பதம். இப்போ நான் அந்த புட்டு செய்கிறதுக்கு வெல்லமும் எடுத்திருக்கேன், சர்க்கரையும் எடுத்திருக்கேன். எது தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போது இட்லி குக்கரில் ஒரு துடி போட்டுட்டு அதில் தான் நாம் இப்போது அந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்க மாவை போட போகிறோம். உதிர்த்து போட்டால் போதும், அழுத்தி அழுத்தி போட வேண்டாம். இந்த மாதிரி உதிர்த்து போட்டாலே போதும். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு 15 மினிட்ஸ் வெந்த பிறகு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அந்த துணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு மாவு. இதை வந்து வேறு ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு ஒரு கப்பு தேங்காய் துருவல் துருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நம்ம வந்து வேக வச்ச அந்த அரிசி மாவோட ஊற்றிக்கலாம். நான் வந்து வெல்லம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வெல்லமில் புட்டு அதுவும் ஒரு கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் வெல்லமும் அதுக்கப்புறமா அந்த தேங்காய் துருவலும் அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக்கரில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஏலக்காய் பவுடர் வந்து நான் போட்டிருக்கேன். மறுபடியும் நம்ம வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இன்னும் ஏன் மறுபடியும் அதை வைக்கிறோம் அப்படின்னா, வெல்லம் போடுறோம் இல்லையா, அந்த வெள்ளை கரைசல் நல்லா கரைஞ்சிருக்கும், அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் தேங்காயும் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, தேங்காய் துருவல், அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் மறுபடியும் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இறக்கினா போதும், ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஊற்றிருக்கேன். இது வந்து வேணும்னா நான் ஊற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா கூட விட்டுடலாம். நான் வந்து நெய் ஊற்றி கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான், சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சாரா கிருஷ்ணா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியை பார்க்கலாம். தேங்க்யூ.